அதனுடைய டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கு. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து x equal to 2t square plus 3t. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆவரேஜ் வெலாசிட்டி, தட் இஸ் சராசரி திசை வேகம், தென் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அட் t equal to 6, t equal to 3. Tங்கிறது டைம், 6 செகண்ட் தென் 3 செகண்ட், தட் இஸ் கனப்பொழுது மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிக்கணும். இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி இதுக்குரிய ஃபார்முலா சராசரி திசை வேகம் எஸ் ஆஃப் பி மைனஸ் எஸ் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. பொதுவாகவே வந்து இனி வரக்கூடியது ஷார்ட் டேர்ம், நமக்கு 1 அக்டோபர் நவம்பர் மட்டும்தான் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டைரக்டா வந்து அந்த செகண்ட் வால்யூம் கம்ப்ளீட்டாகவே நீ அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தட் அப்பப்போ ஃபார்முலா படிச்சுக்க, தென் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்க. அனைவா நீங்க வந்து ஒரு 7, 8, 9 சாப்டர்ஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். எஸ் ஆஃப் பி மைனஸ் எஸ் ஆஃப் ஏ பி மைனஸ் ஏ. அப்ப எஸ் ஆஃப் பி அப்படின்னா இதுல எஸ் ஆஃப் 6 கண்டுபிடிக்கணும், எஸ் ஆஃப் 3 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் ஆஃப் 6 வந்து கண்டுபிடிக்கலாம். எஸ் ஆஃப் 6 அப்படின்னா 2 × 6 பை ஏ பிளஸ் 3 × 6, அப்போ 36, 72, இங்கே 18, ஸோ 19. அடுத்தது எஸ் ஆஃப் 3, ஸோ 2 × 3 ஸ்கொயர் 3 × 3, 9, 18, ஸோ 27. இப்போ இதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது அது சொல்லாமா இங்கே 90 ஸ்கூல் மாதிரி கேட்குறாங்க. ஸோ 90 − 27 பை பி மைனஸ் ஏனா 6 − 3, அப்போ இந்த இடத்துல 3, இங்கே 3 8 − 2 6. ஸோ 21, மறக்காமல் மீட்டர் பர் செகண்டுன்னு எழுதணும், ஏன்னா இந்த மாதிரி திசை வேகம் வெலாசிட்டி இதெல்லாம் வர்றப்போ நம்ம ஜஸ்ட் அந்த எண்ணளவு 21 அப்படியே விட்டுறக்கூடாது, மீட்டர் பர் செகண்ட்னு எழுதணும். அடுத்தது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அட் t equal to 6, t equal to 3. இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எஸ் ஆஃப் டியை இங்கே கொடுத்துருக்கு, எஸ் டேஸ் ஆஃப் டி வந்து கண்டுபிடிக்கணும். எஸ் டேஸ் ஆஃப் டியில் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு, அப்போ சைடில் இது வருமா 4t பிளஸ் 3 ப்ராக்கெட் 1, ஸோ ஈக்குவல் டு 4t பிளஸ் 3. இப்போ அட் t equal to 6, ஸோ எஸ் டேஸ் ஆஃப் 6 எஸ் டேஸ் ஆஃப் 3 வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ 4 ப்ராக்கெட் 6 பிளஸ் 3, ஸோ 24 + 3 = 27. இதுக்கும் அப்படி தான் மீட்டர் பர் செகண்ட் எழுதணும். இது 4 ப்ராக்கெட் 3 + 3, ஸோ 12 + 3, ஸோ 15, இதுக்கு மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதுக்கு வெலாசிட்டிக்கு எஸ் ஆஃப் பி மைனஸ் எஸ் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ, தென் ஃபார் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் இதுக்கு வந்து நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ஒவ்வொரு டைமையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்.